வணக்கம் மக்களே, இன்னும் இரண்டே நாட்கள் தான் மகளிர் செல்போனுகளுக்கு வரும் மெசேஜ் தமிழக அரசு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசினுடைய உண்மையான அறிவிப்பை உடனுக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி, இன்னும் 12 தினங்கள் தான் இருக்கு இந்த மகளிருக்கான மாதம் 1000 ரூபாய் உரிமை தேக்க திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைப்பதற்கு. இந்த 12 நாட்களுக்குள்ள இறுதிப்பட்டியல் தயார் பண்ணி ஆகணும். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70% வேலைகள் முடிச்சிட்டாங்க. நம்ம கொடுத்த பாத்தீங்களா விண்ணப்பங்கள், அதாவது 1,63,00,000 பேர் விண்ணப்ப படிவம் செஞ்சாங்க. அந்த விண்ணப்பத்தில் வந்து 1 கோடி பேருக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 1 கோடி பேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70% விண்ணப்பங்கள் பூராமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது செலக்டா இருக்காப்பிலையா இல்லையா அப்படிங்கறத பூரம் பார்த்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 30% பேர்கள், இந்த 30% பேரும் சிக்கலான நபர்கள். இவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா, வறுமை கோட்டு கீழ் இருக்காங்களா இல்ல வறுமை கோட்டுக்கு மேல் இருக்காங்களா அப்படின்னு தெரியாது. தமிழக அரசு அந்த அதிகாரிகளே குழப்பமாக இருக்காங்க. அந்த 30% பேருக்கு நேரடியாகவோ அல்லது அலைபேசியிலோ பாத்தீங்கன்னா அந்த அதிகாரிகள் விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விசாரணை நாளைய தினத்தோட முடிய போகுது. அதாவது திங்கட்கிழமையோட அந்த விசாரணையானது முற்றிலுமாக முடிக்கப்பட்டுரும். முடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இறுதிப்பட்டியலானது தயார் செய்யப்படும். இந்த இறுதிப்பட்டியல் தயார் செய்வதற்கு கிட்டத்தட்ட 2 அல்லது 3 நாட்கள் தான் கால அவகாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் சார்பாக அதிரடியான உத்தரவும் கொடுக்கும். அப்படி அந்த 2 அல்லது 3 நாட்கள் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மகளிருக்கு அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு SMS ஆனது, நீங்க வந்து மகளிருக்கான மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டத்தில் வந்து தகுதியான நபரா அல்லது தகுதி இல்லாத நபரா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் ஆனது. நீங்க தகுதியுடைய நபராக இருந்தாலும் சரி அல்லது தகுதி இல்லாத நபராக இருந்தாலும் சரி, அதாவது குறிப்பு சொல்ல போனோம் அப்படின்னா உங்க விண்ணப்ப படிவங்களை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டாலும் சரி விண்ணப்ப படிவங்கள் நிராகரித்திருந்தாலும் சரி, உங்க வங்கி கணக்குல பாத்தீங்க அப்படின்னா பணம் ஏறுவதும் ஏறாதும் அடுத்த கட்ட பிரச்சனை. இந்த விண்ணப்ப படிவங்கள் நிராகரிக்கப்பட்டாலும் சரி நீங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி செலக்ட் ஆனாலும் சரி, உங்களுக்கு செல்போனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிரடியான ஒரு மெசேஜ் ஒன்று, அந்த மெசேஜை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம செலக்ட் ஆயிருக்கமா இல்லையா அப்படி. அதுவும் இன்னும் 2 தினங்கள் தான் இருக்கு. இந்த 2 தினங்கள் முடிவடைஞ்சிருச்சு அனைத்து மொபைல்களுக்குமே, அதாவது மொபைல் நம்பர் கொடுத்திருக்கீங்க பத்தியா ரேஷன் கார்டு, அந்த மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக SMS ஆனது வரும். அந்த SMS பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு SMS வந்திருக்கு நான் வந்து தகுதியுடைய நபரா இல்லை, என்னுடைய விண்ணப்ப படிவங்களை தமிழக அரசு நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க நேராக வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் மறுபடியும் அந்த விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து இருக்கக்கூடிய ஆவணங்களை பூரா உரிய முறையில் காமிச்சிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசின் சார்பாக உத்தரவுகள் போடப்பட்டிருக்கு. மொத்தம் ஒரு 2 தினங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மொபைல் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. எப்படியும் ஒரு மெசேஜ் ஆனது கண்டிப்பாக உங்க மொபைல் நம்பருக்கு வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, செலக்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு நேராக அந்த அலுவலகத்துக்கு போய் நீங்க போய் மறுபடியும் மேல்முறையீடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசின் சார்பாக அதிரடியான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நண்பா ஆகமத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம் 2 தினங்களுக்கு அப்புறம் யார் யாருக்கு மெசேஜ் வரப்போகிறது அப்படிங்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.